இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். வேதாகமத்தில் அதை குறித்து நாம் சற்று சிந்திக்கலாம். 1 கொரிந்தியர் 15:6 3 வசனத்தை சற்று திருப்பி வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 15:6 நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக நம்மது பாவங்களுக்காக மரித்து அடக்கப்பட்டு 3 நாளில் உயிர்த்தெழுந்தார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தின்படி வேத வாக்கியத்தின்படி அவர் நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்தவர்? மரித்தவர். நம்முடைய பாவத்திலே இருந்து ஒரு மீட்பை உண்டு பண்ணும்படிக்குத்தான் அவர் சிலுவையிலே ரத்தத்தை சிந்துகிறவராய் காணப்பட்டார். சற்று நேரத்துக்கு முன்பு போது சொன்னார், எபேசியர் 1:7 அவருடைய ரத்தம் பாவ மன்னிப்பாகி மீட்பை நமக்கு என்ன செய்கிறது? கொடுக்கிறது. சிறுவில் அவர் மறித்த போது அவர் சிந்தின ரத்தத்தினாலேதான் நாம் பாவ மன்னிப்பை பெறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். சிறுவில் மறித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியத்தின்படியே என்ன செய்தார்? 3வது நாளில் உயிரோடு கூட எழும்பினார் என்று கர்த்தர் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பின்பு அவர் அநேகருக்கு தரிசனமானார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். நான் எல்லாவற்றையும் சொல்வேன் என்றால் நேரம் கடந்து போய்விடும். 3 காரியத்தை மட்டும் நான் மேற்கோள் காட்டும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள் எவைகள் என்று சற்று சொல்லி கத்திரவேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:9 நான் வாசிப்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். வாசிங்க. அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார். இந்த முதல் தரிசனம் என்று எழுதப்பட்டிருக்கு யாருக்கு கொடுத்தாராம்? மகதலேனா மரியாளுக்கு எழுதப்பட்டிருக்கு. அவள் விசேஷித்தவளாய் இருக்கிறார். ஏன்? அவளிடத்திலிருந்து இயேசு என்ன செய்திருந்தார்? 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். ஆகையினாலே அவள் அதிகமாய் அவளிடத்தில் என்ன செய்திருந்தால் அன்பு கூறுகிறவளாய் காணப்பட்டார். பாருங்க, ஒரு சுடுகாட்டுக்கு போறதா இருந்தா எல்லாருக்கும் என்ன இருக்கும்? ஆண்களுக்கு இரவு நேரத்தில் அந்த பக்கமாய் போறதுக்கு பயம். ஆனால் ஒரு பெண் தனியாய் அவள் என்ன செய்கிறாள்? அங்கே கல்லறை தோட்டத்துக்கு நேராய் கடந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார். எதற்கு? இயேசுவின் சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடும்படியாக அவள் கடந்து போகிறார். ஆனால் இயேசு அங்கே வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உயிரோடு எழுந்து அவருக்கு என்ன செய்தால் காட்சி கொடுத்தார் என்று சொல்லி அவள் சொல்லப்பட்டிருக்கிற பார்க்க. அவள் புறப்பட்டு போகையில
ஒரு காரியத்தை குறித்து விதமாய் சிந்தித்துக் கொண்டு கடந்து போனார், பேசிக் கொண்டே போனார்கள். பாருங்க மார்க் 14 மூன்றாவது வசனத்தை பாருங்கள். கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை யார் நமக்காக என்ன செய்வார், புரட்டி போடுவார். ஏன்னா அந்த கல் சின்ன கல் இல்ல. அந்த வசனத்துல நாம் வாசிப்போமானால் அந்த கல் பெரிய கல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். அது பெரிய கல்லை வைத்திருந்தார்கள். வசனத்துல பாருங்க, அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. சின்ன கல் அல்ல. ஒரு தமிழ்லேயே இருக்கிற பரிசுத்த பைபிள் என்று சொல்லப்படுகிற வேதாகமம் புதிய மொழிபெயர்ப்புல அது இமிதமாய் சொல்லப்படுது. பெரிய பாறாங்கல்லை வைத்தார்கள் என்று சொல்லி பெரிய கல்லை அந்த வாசல்ல வைத்து என்ன செய்து விட்டார்கள், அடைத்து விட்டார்கள். அடைத்தது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால் மத்தேயு சுவிசேஷம் 27 62 வசனத்தில் வாசிங்க. அவனை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் பத்திரப்படுத்திக்கொள்ளுங்கள். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை சரீரத்தை அறிமத்திய ஊரானாய் யோசேப்பு சிறுவிலே இருந்து இறங்கி மெல்லியதான ஒரு துணியினாலே அவருடைய சரீரத்தை சுற்றி இப்பொழுது கல்லறைக்குள்ள என்ன செய்திருக்கிறார், வைத்து இருக்கிறார். ஆனால் கல் ஒன்று என்ன செய்யப்பட்டது, புரட்டி வைக்கப்பட்டது பாதுகாப்பாக இருக்கும்படிக்கு. ஆனால் இங்கே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர்கள் கூட்டம் கூடி பேசினார்கள். அவன் 3 எழுந்திருப்பேன் சொன்னானே, ஆகையினாலே சீஷர் வந்து அவனை எடுத்துக்கொண்டு போய்விடாதபடிக்கு நாம் அந்த கல்லறை என்ன செய்ய வேண்டும், பத்திரப்படுத்த வேண்டும். போய் விழாத்துடத்தில் உத்தரவு கேட்டார்கள். நான் சொன்னால் உங்களிடத்துல தான் சேவகருடைய நீங்க போய் என்னமோ செய்ய வந்தவர்கள் செய்த காரியம் போர் சேவர்களை நிறுத்தினார்கள். அடுத்து அந்த கல்லுக்கு என்ன செய்தார்கள், முத்திரையும் பதித்து விட்டார்கள். இப்ப யாரும் பக்கத்துல என்ன செய்ய முடியாது, போக முடியாது. யாருமே இந்த முத்திரை உடைக்கவும் முடியாது, கல்லை புரட்டவும் முடியாது. ஆனால் வாரத்தின் முதல் நாளிலே இந்த ஸ்திரீகள் எழுந்து அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடும்படியாக அவள் வெள்ளை போல மற்றவரை ஆயத்தப்படுத்திக் கொண்டு புறப்பட்டு வருகிறாள். வருகிற போதே பேசுகிறார்கள், யார் நமக்காய் கல்லை புரட்டுவார். கல் பெரிய கல், ஸ்திரீகளாலே அவரை என்ன செய்ய முடியாது, புரட்டி தள்ள முடியாது. முதல் காரியம். இரண்டாவது காரியம், பக்கத்துல போகணுமானா யார் இருக்கா, போர் சேவகர் காணப்படுகிற காவலாளிகள் காணப்படுகிறார்கள். மூன்றாவது காரியம், அந்த கல்லின் மேல் கை வைக்க வேண்டுமானால் முத்திரை என்ன செய்ய வேண்டும், உடைக்க வேண்டும். அது தேச துரோகமாய் மாறிவிடும். யார் நமக்கு கல்லை புரட்டுவார், பேசிக்கொண்டே போனார்கள். போன போதோ பார்த்தார்கள் கல் புரட்டப்பட்டு இருக்கிறதை என்ன செய்தார்கள், கண்டார். மத்திய சுவிசேஷத்துக்குள்ள திரும்புவோம்.
வாசிங்க 28 அதிகாரத்துக்கு வருவோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 28 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருக்கிற கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் என்ன செய்தான்? ஹல்லேலூயா. மனுஷன் தொட முடியாது, ஆனால் கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தான், கல்லை என்ன செய்தான்? புரட்டி போட்டான். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலவேளையிலே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில புரட்டப்பட வேண்டிய கல் எதுவோ அதை புரட்டி தர உங்களாலே முடியாது, ஆனால் கர்த்தரால் எல்லாம். கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அரசாங்கம் அதற்கு தடை செய்திருக்கலாம், ஒருவேளை மனுஷர்கள் தடையாய் காணப்படலாம், ஒருவேளை பெரிய பாறைகளைப் போல பெரிய அடைப்பு காணப்படலாம், ஆனால் வாசல்களை திறக்கிறவர் பெரியவராய் காணப்படுகிறார். உலகத்தில் இருக்கிறவர்கள் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே வாழ்க்கையில என்ன தடை காணப்படுகிறது? அடைக்கப்பட்ட வாசல் எது? ஆசீர்வாதத்தை சோதரித்துக் கொள்ள கூடாதபடிக்கு, நன்மையை சோதரிக்க கூடாதபடிக்கு, அறியாமலே கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிக்க கூடாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க தடை எதுவோ அந்த தடைகளை அகற்ற அவராலே மாத்திரம்தான் முடியும். கர்த்தரை செய்தான், செய்த பிறகு அவளுக்கு தரிசனமானார். அவளுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ போய் சகோதரத்துல போய் சொல்லு, அவர் உங்களுக்கு முன்னே கழுதியாவது செய்கிறார் போகிறார் என்று போய் சொல்லு என்று சொல்லி சொல்லி அனுப்புவராய் காணப்பட்டார். அருமையானவளே, அவளுடைய துக்கம் எவ்வளவாய் இருந்தது, அவள் இருதயத்தின் வேதனை எவ்வளவா இருந்தது என்று நாம் அதை சிந்திக்கும் போதுதான் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் தரிசனம் கொடுத்த போதோ அவள் துக்கம் எல்லாம் என்ன செய்தது? ஓடி போயிற்று. கத்திருந்த காலை வழியில இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைக்கற்களை மாற்றவும், மாத்திரமல்ல எல்லா துக்கங்களையும் நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்தவும் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? வல்லவராய் காணப்படுகிறார். இரண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியாய் விரும்புகிறேன். வசனத்தை வாசிப்போம். 24 அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 31 வசனத்தை வாசிப்போமா? 24:31. எழுந்த பிறகு கொடுத்த இரண்டாவது தரிசனமாய் காணப்படுகிறது. முதல் தரிசனத்துல அவருடைய அழுகையை கர்த்தர் மாற்றினார், துக்கத்தை அவர் மாற்றினார் கர்த்தர். இரண்டாவது தரிசனம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்க விரும்பி அவர் அவிதமாய் செயல்பட்டதை நாம் பார்க்க. அப்பொழுது ரெண்டு சீஷர்கள் இவ்விதமாய் சொன்னார்கள், நாங்கள் எம்மாவூருக்கு போகிறோம் என்று சொல்லி. அவர்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை என்ன செய்யவில்லை? நம்பவில்லை. உயிரோடு எழுந்தார் என்று காட்சி கொடுத்தார் என்கிற எல்லா அனுபவத்தையும் அவர்கள் நம்பாதபடிக்கு அவர்கள் பிரயாணப்பட்டு எம்மாவூருக்கு போகிறார். எருசலேமிலேதான் சீஷர்களுடைய கூட்டம் எல்லாம் காணப்படுது. அவர்களை விட்டு பிரிந்து எம்மாவூர் என்கிற ஊருக்கு போகிறார். ஏறக்குறைய எருசலேமில் இருந்து 7 அல்லது 8 மைல் தூரம் அந்த எம்மாவூர் என்கிற அந்த ஊர் பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். வசனத்துல பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? 13 வாசியுங்கள். அன்றைய தினமே அவர்களில் இரண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் சேர்ந்து அவரே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருந்தது? மறைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது இவர்கள்
இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை மற்றவர்கள் சொன்னதை நம்பவில்லை, ஸ்திரீகள் சொன்னதை நம்பவில்லை. இப்ப பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்களோடு சேர்ந்து ரசிதார், நடந்து போகிறவராயிருந்தார். அவருடைய கண்களுக்கு அது அவர் எப்படிப்பட்டவராயிருந்தார், மறைக்கப்பட்டவராய் காணப்பட்டார். தெரியல, தங்களோடுதான் வருகிறார், ஆனால் மறைக்கு இவர்தான் இயேசு என்று அவருக்கு தெரியாது. யாரோ ஒருவர் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் வருபவர்கள் கீழே வருகிறவர்களை சொல்லுகிறேன், அவர்களோடு அவர் பேசுகிறார். இவ்விதமாக வசனத்தை வாசிப்போம், 17வது வசனம். வழிநடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்னப்பா, விசாரிக்கிறான். அதுக்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, வாசிப்போ. அவர்கள் ஒருவனாகிய கிளியாப்பா என்பவன் பிரயோஜனமாக இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ. அந்நியராயிருக்கிறோம், வித்தியாசமா இருக்கு, உங்களுக்கு தெரியாதா? எருசலேமில் தான் நாங்கள் இப்ப நடந்து வர, நீங்க எங்களோட என்ன செய்கிறேன், நடந்து வருகிறேன். நடந்த காரியம் தெரியாதா? நாலாம் துறை ஏதாவது ஒரு காரியம் நடந்தா தெரியாம போயிருமா? தெரிஞ்சு எல்லாருக்கும். ஆனா நீரடியா தெரியாதபடி அந்நியரா இருக்கிறீரோ, என்ன நடந்ததுன்னு கேட்கிறார். அங்க வாச பாருங்க, 19வது வசனம். அவர் எவைகள் என்றார். ஏ, அவருடைய வாயினாலே அதை கேட்க விரும்பினார். ஆனால் கேட்டான். அவங்க சொல்றாங்க, இயேசுவை குறித்தவைகள். யாரை குறிச்சது? இயேசுவை குறித்ததையா? அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ள யாராய் இருந்தார்? தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார். அவரை பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை பிடித்து சிலுவையில் என்ன செய்தார்கள், அறைந்தார்கள். அவர்தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் என்ன செய்திருந்தோம், நம்பி இருந்தோம்யா. எங்க நம்பிக்கை எல்லாம் என்ன ஆயிருச்சு, தவிடுபொடியாயிருச்சு. ஏன்னா செத்து போயிட்டாரு சிலுவையில. இனி என்ன நடக்குதுங்கிறது தெரியல, இனி மீட்பு கிடைக்குமா, ரட்சிப்பு உண்டாகுமா என்று தெரியல என்று சொல்கிறார்கள். ஆனா சொல்கிறார்கள், அந்த ஸ்திரீகளுடைய கூட்டத்துல வந்து எங்ககிட்ட சொன்னாங்க, அவர் உயிரோடு என்ன செய்தார், எழுந்தார். நாங்கள் தரிசித்தோம், அவர் உயிரோடு இருக்கிறார்னு சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்கிறார்கள். பாருங்க, அப்படியே கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்பா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா, அந்த வசனத்தை வாசி, 25வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. நீங்க எப்படிப்பட்ட இருதயம்? மந்த இருதயம். ஏன் தீர்க்கதரிசிகள் சொன்னதை நீங்க என்ன செய்யல, விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை? தீர்க்கதரிசிகள் அவரை குறித்தே என்ன செய்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்களே. மோசேயினுடைய ஆகமத்திலும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து என்ன செய்திருக்கிறது, எழுதியிருக்கிறது. எல்லாரும் விசுவாசியாதபடிக்கு இன்னும் நீங்கள் யாராய் இருக்கிறீர்களோ, அந்நியர்களாய் மந்த இறுதியுள்ளவர்களாய் இருக்கிறீர்களே. இன்னும் பேசுறார் அந்த வசனத்துல பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது 27வது வசனத்தை பாருங்க. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவர்களை அவர்களுக்கு என்ன செய்தார், விவரித்து காண்பித்தார். எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அந்த 44வது வசனத்திலும் பாருங்க, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களிலும் அடுத்தது சங்கீதங்களிலும் என்னை குறித்து என்ன செய்திருக்கிறது, வேத புஸ்தகத்தை ஆதி முதற் கொண்டு யாரை குறித்தா எழுதியிருக்கிறது, இயேசுவை குறித்துதான் எழுதியிருக்கு. ஆதியாகமத்துடைய முதல் புஸ்தகத்திலிருந்தே நாம் பார்க்க முடியும், அவர் ஸ்திரீயின் வித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஆதாமி ஏவாளையும் தோட்டத்தை விட்டு புறம்பாக்குவதற்கு முன்பு அவர்களை பார்த்து சொன்னார், நீ வேதனையோட பிள்ளை வருவாய், அவர் உன் குதிங்கால் என்ன செய்வார், நசுக்குவார், நீ அவர் தலை என்ன செய்வாய், நசுக்குவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து,
இயேசுவை குறிப்பிட்டார். இயேசுதான் பிசாசுடைய தடை என்ன செய்கிறவர், நசுக்கிறவர். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆதியாகமத்து புஸ்தகத்திலேயே. 22 வந்தா ஆபிரகாம் பலி செலுத்துகிறவனாய் காணப்பட்டார். அந்த ஈசாக்குடைய பலி யாருக்கு ஒப்பாய் இருக்கிறது, இயேசுவுக்கு ஒப்பாய் காணப்படுது. ஒவ்வொரு புஸ்தகத்திலும் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நீங்கள் என்ன செய்யாதிருக்கிறீர்களே, அறியாதிருக்கிறீர்களே. நீங்கள் அறியாதபடிக்கு நீங்கள் எப்படி இருப்பட்டவர்கள், மந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். எல்லாம் விவரித்து சொன்ன போது கூட இன்னும் உங்களுக்கு என்ன வரல, விசுவாசிக்கல. அப்புறம் அவர் அப்பரம்பவர்கள் போல காணப்பட்டார். அப்பதான் அவரை பார்த்து சொன்னாங்க, ஐயா பொழுதும் போயிற்று ராக்காலும் ஆயிற்று, நீ எங்களுடைய கூட வந்து என்ன செய்யும், தங்கி வீட்டுக்குள்ளே கடந்து போனார். அவருக்கு அப்பத்தை வைத்தார்கள், அதை வாங்கி அதை பிட்ட போதுதான் அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது. இயேசு என்று அறிந்தார்கள். இயேசு உடனடியாக என்ன செய்தார், மறைந்து போனார். மறைந்து போன உடனே அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஐயா இயேசுவை பார்த்து ஒரே ஒரு செகண்ட் இயேசு என்ன செஞ்சோம், பார்த்தோம், மறைஞ்சு போயிட்டாரே. நம்மோடு இவ்வளவு நேரம் செலவு பண்ணார், இவர்தான் இயேசு என்று என்ன செய்யாமல் போனோம், அறியாமல் போனோமே. வேத வாக்கியத்தை விளங்கி காட்டினார். நம்முடைய உள்ளம் எல்லாம் என்ன செய்தது, ஒழுந்து விட்டு எரிந்தது. ஆனால் இயேசு என்ன செய்யாமல் போனோம், அறியாமல் போனோமே. என்ன செய்கிறது, பார்த்தார்கள். மறுபடியும் 8 மைல் தூரம் என்ன செய்தார்கள், நடந்து எருசலேமுக்கு மறுபடியும் வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசுவை என்ன செய்தோம், ஐயா அவருடைய துக்கம் எல்லாம் மறைந்து போயிற்று. இயேசு இந்த காலை வழியிலே உங்களுடைய துக்கங்களை மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். துக்கப்பட்டாலும் சரி, எந்த காரியத்திற்காக துக்கப்பட்டாலும் உங்களுடைய துக்கங்களை மாற்ற அவராலே தான் முடியும். ஆகையால் உங்களுடைய துக்கத்துக்கு மீட்பு உண்டாகும்படி, அல்லது துக்கத்தை நீக்கும்படிக்கு இயேசு உயிரோடு எழுந்ததை சீஷர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். 3வது ஒரு அனுபவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், வசனத்தை வாசிப்போம். 3வது அனுபவம் யோவான சுவிசேஷம் 21வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா. இது 3வது தரிசனம். 3வது தரிசனம் கொடுத்தாராம். நிறைய தரிசனம் கொடுத்தார், நேரம் ஆயிரும். நீங்க ஏற்கனவே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல வாசித்தீர்கள். 3வது தரிசனத்துல என்ன நடந்தது, ஒரு அற்புதம் என்று பார்ப்போமானால், அங்கே இயேசுவோடு காணப்பட்ட பேதுரு சீஷரை பார்த்து சொன்னான், நான் மீன் பிடிக்க போகிறேன். ஏன், இயேசு நான் உயிரோடு கூட என்ன செஞ்சிட்டாரு, எழுந்துட்டார். இனி நம்மோடு கூட என்ன செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டாரு. இனி சாப்பாட்டுக்கு வழி சொல்லுங்க, என்ன தெரியல. இருந்த வரைக்கும் எல்லாரும் வீட்டுல கூப்பிட்டு விழுந்து வச்சாங்க, எல்லாரும் நல்ல நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனா இனி யார் சாப்பாடு கொடுப்பா, யோசித்தாங்க. இனி அவ்வளவுதான், நம்ம குழப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம போய் பார்த்துருவோம் நம்ம வேலையே. எல்லாரும் திரும்பி போக பேதுரு காரணமா இருந்தார். பேதுரு சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன். யாரெல்லாம் வரீங்கப்பா, திருடன் தனியா போக மாட்டானா, கூட்டாளியும் சேர்ப்பானா. அதனால இவன் செஞ்சான், கூட்டாளியும் சேர்ந்து, யாரெல்லாம் வர்றீங்க, நான் போறேன். உடனே அவனோடு சேர்ந்து ஒரு கூட்டம் என்ன செஞ்சிச்சு, போயிருச்சு. போய் என்ன பண்ணாங்க, கடல்ல மீன் பிடிக்க ஆரம்பித்தார். அன்றைக்கு முழுவதும் அவர் என்ன செய்தார்கள், பிரயாசப்பட்டார். வசனத்துல பாருங்க, வசனம் சொல்லுகிறது, 3வது வசனம் பாருங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் ஊருடன் வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை வெறுமையா. இயேசுனார என்னைக்கு விட்டாங்களோ அன்னைக்கு என்னதான், ஒரு நாளும் என்னத்தை செஞ்சாரு, நான் இத்தனை வருஷமா
சோத்திரம் பண்ணி பாக்குறேன், ஆலயத்துக்கு போய் பாக்குறேன், காணி கொடுக்குற தசமா கொடுக்குற எல்லாத்துக்கும் என்ன ஆசீர்வாதம் வந்துச்சு. நான் போறேன், எனக்கு இயேசுனாலே வேண்டாம். பேதுரு அப்படிதான் சொல்லி போன. ஆனா இன்னைக்கு ராத்திரி அவன் ஒன்றையும் என்ன செய்யவில்லை. பேதுரு அந்த கடல்ல மீன் பிடிக்கிறது புதுசா, எத்தனையோ நாள் பிடித்திருக்கிறார், அநேக நாட்கள் பிடித்திருக்கிறார், நிறைய மீன் கிடைச்சிருக்கு, பழக்கப்பட்ட இடம் தான், எல்லா இடத்திலும் போய் போய் மீன் பிடித்தவர். ஆனா இன்னைக்கு ராத்திரி ஒரு ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்ட எத்தனை மணி நேரம் இருக்கும், ஒரு 8 மணி நேரம் வச்சிருக்குமா, 8 மணி நேரம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் குஞ்சு போலும் கிடைக்கலன்னா எப்படி இருக்கும். பழை இழுக்கும் போதெல்லாம் ஒரு மீன் குஞ்சு கூட ஏசுனார் சொல்லிட்டாரு, அந்த பக்கமே போய் அது எல்லாம் தூரமா விளையிப்போம். தூக்கி எடுக்கும் போதெல்லாம் எப்படிதான் வருது, வெறுபாடுதான் வருது. ஐயோ இங்கதானே மீன் பிடிச்சோம், போன வாரம் 3 வருஷத்துக்கு முன்னாடி மீன் பிடிச்சோம், 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்கதானே மீன் பிடிச்சோம், அங்க போ இங்க போ, எல்லாம் எங்க பார்த்தாலும் வெறுமைதான், குறைவு வந்துருச்சு. இப்ப என்ன செஞ்சாங்க, மறுபடியும் கடற்கரைக்கு வர எத்தனை பண்ணும் போது இயேசு கரையிலே என்ன செய்தாராம், நின்றான். வேதம் ஏமாற்றத்தோடு கூட வெறுமையோடு கூட குறைவோடு வரும்போது இயேசு கடற்கரையில நின்று கொண்டு அவங்களை பார்த்து கேட்டார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிற உங்களிடத்தில் இயேசுனால் நியாயமா எப்படி கேட்டிருக்கிறோம், அவங்களை பார்த்து எப்படி கேள்வி கேட்டிருக்கிறோம், என்னுடைய சாப்பிட்டு காட்டி கொடுத்தவனையே கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா, சிநேகிதனே, அவருடைய அன்பு எவ்வளவு. இவங்க சொல்றாரு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகி உங்களுக்கு என்ன சொன்னாங்க, ஒன்றில் நான் வெறுமை. அப்ப இயேசு என்ன சொன்னார் தெரியுமா, அந்த வசனத்துல பாருங்க, 6வது வசனம், நீங்கள் படவுக்கு வலது புறமாக உங்கள் வலைகளை போட்டார்கள், கிடைக்கல. ஆனா இப்ப போட சொல்லுகிறவர் பெரியவராயிருக்கிறார், அவர் சொன்ன வார்த்தையை செய்வோமானால் நிச்சயம் என்ன உண்டு, ஆசீர்வாதம். காணா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவு மட்டும் போயிட்டு மரியாள் வந்து இயேசுநாதர் சொன்னாங்க, ஐயா திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. அந்த அவர் கேட்ட சொன்னாரு, அம்மா உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் என்ன செய்யல. அந்த அம்மா நேர போய் வேலைக்காரன் போய் சொல்லுச்சு, ஏசுனார் என்ன சொல்றாரோ அதன்படி போய் செய். அந்த அம்மா வந்தாங்க வேலைக்காரர், அவர் சொன்னார் போய் கச்சாடுகளை தண்ணீரை நிரப்புங்க, அவர் சொன்னபடி செய்த போது மறுபடியும் நிரப்பி போட்டு வந்தாங்க. என்னையா செய்யணும், போய் பந்தி விசாரிப்பு காலத்துல செய்யுங்க, கொடுத்தார்கள். அவள் முன்பு எல்லாருக்கும் விளங்கும் போது தண்ணீர் இப்ப எப்படி இருக்கு, திராட்சரசமா, முந்தின திராட்சரசத்தை பார்க்கிற இந்த திராட்சரசம் எப்படி இருந்தது, அதிக ருசியாய் காணப்பட்டது. அருமையானவர்களே, இயேசு குறைவை மாற்றுகிறவர், எப்போது அவர் சொல்லுகிறபடி செய்யும் போது. பாருங்க, வலது புறமா எங்களுடைய வலைகளை போடுங்கள் என்றார், போட்டார்கள். வேற ஒண்ணும் பேசல, ஐயா ராத்திரி எல்லாம் போட்ட, ஐயா கிடைக்கல, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல, போட்டார்கள். திரளான மீன்கள் அகப்பட்டதினாலே அவள் வலையை என்ன செய்ய மாட்டாதீர்கள், கிழிந்து போகத்தக்கதாய் வலைகள் ஏராளம் கிடைச்சிருச்சு. என்ன சம்பவித்தது, வசனத்துல நான் வாசிக்கிறோம், அங்க 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரைக்கு என்ன செய்தார்கள், இழுத்து கொண்டு வந்தாங்க. ஆனா இயேசுனா ஒண்ணு செஞ்சாரு தெரியுங்களா, என்னது வசனத்தை வாசிக்கிறீங்களா, 9வது வசனத்தை பாருங்க, 9வது வசனம், அவர் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் நீர்
அதின்மேல் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஏமாற்றம், தோல்வி இதெல்லாம் வந்துருச்சு. நிறைய மீனை புடிச்சிட்டாரு. இப்ப அதை கிளீன் பண்ணி நீ சமைச்சு சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு பொழுதாயிரும். இப்ப அதனால என்ன செஞ்சாரு? அவரே கடற்கரையில எங்க போய் சுள்ளி விறகெல்லாம் பொறுக்கினாரோ தெரியல, எங்க கல்ல பொறுக்கி அடுப்பு வச்சாரோ தெரியல, எல்லாத்தையும் மூட்டி அவர்களுக்கு என்னத்தை கொடுத்தா? மீனையும் அப்பத்தையும் கொடுத்து பிள்ளைகளை என்ன செய்யுங்க? அருமையானே, உங்களுடைய குறைவை நிறைவாக்க இயேசுவால் மட்டும்தான். எந்த காரியத்துல குறைவுள்ளவர்களா இருக்கிறீர்களோ, ஒருவேளை படிக்கிற தம்பிமாரா இருந்த தங்கச்சிமாரா இருந்தா, நீங்க ஞானத்திலே குறைவுள்ளா இருந்தால் ஞானத்தையும் சம்பூர்ணமாய் வழங்குற கர்த்தரை தேடி செய்ய கடவுள்கள் கேட்கிறார். சம்பூர்ணமாய் ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர். உங்களுக்கு ஒரு பொருளாதார குறைவு இருக்கிறதா? சரீரத்துல சுகம் ஆரோக்கிய குறைவு உள்ளதா இருக்கிறதா? கர்த்தரை பார்த்து கேளுங்க. அவர் உங்களுக்கு குறைவை என்ன செய்கிறவர்? முதல் தரிசனத்துல இயேசு அழுகையை மாற்றினார். இரண்டாவது தரிசனத்துல இயேசு அவருடைய துக்கங்களை என்ன செய்தா? மாற்றினார். மூன்றாவது தரிசனத்துல இயேசு அவருடைய குறைவுகளை மாற்றினார். உங்கள் தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவராய் இன்றைக்கும் அவர் நம்மோடு என்ன செய்கிறவர்? பேசுகிறவர், செயல்படுகிறவர். ஜோம் ரோமா, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு முடித்து கர்த்தருடைய பந்திக்குள்ள கடந்து போகலாம். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக தம்மை நன்றி நிறைந்து உதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இன்றையும் எங்களோடு பேசின வார்த்தைக்கா என்னோட நன்றி சொல்கிறோம்ப்பா. என் முதல் தரிசனத்துல மரியாளுடைய அழுகையை துடைத்து போட்டீர். இரண்டாவது தரிசனத்துல எம்மாவூருக்கு போன சீஷருடைய துக்கத்தையும் அவிசுவாசத்தையும் நீர் மாற்றினீர். மூன்றாவது தரிசனத்துல ஆண்டவரே, பேதரும் அவனோடு சென்ற சீஷருடைய குறைவை நீ நிறைவாக்கினீர். இன்றைக்கு நீர் அற்புதங்கள் செய்கிறவர் ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அழுகையும் ஆண்டவரே நீ மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கண்ணீர்களை துடைப்பீராக. எதற்காக கண்ணீர் சிந்தர்களோ இந்த காணியங்களகத்தை வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அண்ணாளுடைய கண்ணீரை துடைத்து அவளுக்கு பிள்ளை பேரை உண்டாக்கின கர்த்தரே. ஆகாளுடைய கண்ணீரை துடைத்து அவளுக்கு தண்ணீர் ஊற்றி புறப்பட பண்ணின கர்த்தரே. ஆண்டவரே, இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற தமிழ் பிள்ளையுடைய வாழ்க்கையுடைய எல்லா குறைவுகளையும் எல்லாம் கூட ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்க